ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி என்ற முறையில் அனைத்து ஆத்மாக்களும் ஞான சிந்தனை செய்து வருகிறோம். பகவானின் வரவினையும் அவர் கூறிய மகா வாக்கியத்தினையும் அனைத்து ஆத்மாக்களும் பெற வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு அவ்யக்த வாணியானது மறுபதிவிதல் செய்யப்படுகிறது. வாருங்கள், அழகான ஃபரிஸ்தாவாக மதுபன் பாண்டவ பவனில் உள்ள ஹிஸ்டரி ஹாலுக்கு விரைந்து செல்வோம். பாபா முன் அமர்ந்தாகிவிட்டது. பாபாவின் சர்வசக்திவானின் ஒளிக்கிரணங்கள் நம் மீது பட்டுக்கொண்டே இருக்கின்றது. என்ன ஒரு அழகான தருணம். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுமன். இன்றைய தலைப்பு ஆன்மீக ரோஜாக்களின் விசேஷம். நாள் 13/4/1981. பாருங்க பாபா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள ஆன்மீக ரோஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா, ஆன்மீக நறுமணமானது வதனம் வரைக்கும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக, பரமாத்மா ஆத்மா நான் இன்றி இருக்க முடியாது, நானும் பரமாத்மா இன்றி இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் எஜமானர் கூடவே இருப்பதை அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, பரமாத்மா மாற்றத்தின் வசமான ஆத்மாக்களுக்கு தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் சக்திகளின் சகயோகம் கொடுத்து அவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஆந்திராவை சேர்ந்தவர்கள் மாஸ்டர் ஞானச்சூரியன் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, உடல் மனம் பணம் மூன்றையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததா, பலகீனம் பல ஜென்மங்களின் சமஸ்காரம் உடலின் கணக்கு வழக்கு என்ற இந்த இரு வார்த்தையும் பலகீனத்தின் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, சக்திசாலியான நினைவு என்பது செய்பவர் செய்விப்பவர் நினைவு சொரூபத்தில் இருப்பதே சக்திசாலியான நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க விரிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்று தோட்டத்து உரிமையாளர் தன்னுடைய ஆன்மீக ரோஜா குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். தோட்டத்து உரிமையாளர் யாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாலாபுறங்களிலும் உள்ள ஆன்மீக ரோஜா குழந்தைகள் பாப்தாதாவின் எதிரில் இருக்கிறார்கள். நாலாபுறங்களிலும் உள்ள ஆன்மீக ரோஜா மலர்கள். லௌகீகத்துல சொல்லுவாங்க, பூக்களில் முதன்மையானது ரோஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எப்ப பாபா எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அதையே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பாருங்க இன்னமும் லௌகீகத்துல. ஸ்தூலமாக எங்கே அமர்ந்திருந்தாலும் இன்று பாதி சகோதர சகோதரிகள் கீழே சிறிய ஹாலில் அமர்ந்து முரளி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஸ்தூல உடல்ல பாதி பேர் மேல பாதி பேர் கீழே உட்கார்ந்துருக்காங்களாமா பாபா சொல்றாங்க. ஆனால் பாப்தாதா அவர்களையும் தன்னுடைய கண்களின் எதிரிலேயே தான் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க இருக்கிற உட்கார்ந்திருந்தாலும் பாப்தாதாவோட அருகாமையிலே இருக்கிறதா பாப்தாதா சொல்றாங்க. இப்பொழுது கூட பாப்தாதா குழந்தைகளின் எண்ணங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் எப்ப நாம வந்து ஆத்மா நம்மளை புரிஞ்சு அவரை நினைவு பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்பொழுதே நாம அவர் கூட அருகில சென்றுட்டோம் இல்லையா. அதுதான் சொல்றாங்க, அனைவரும் நேரெதிரில் அமர்ந்து முரளி கேட்க விரும்புகிறார்கள். ஆனால் கீழே அமர்ந்திருந்த போதிலும் குழந்தைகளை பாப்தாதா நேரெதிரில் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க வேணாலும் இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் அவருடைய கண்ணுக்கு தெரியுதாமா அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு ஆன்மீக ரோஜாவின் நறுமணம் பாப்தாவதியிடம் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைங்களோட ஆன்மீக நறுமணமானது எந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் பாபா கிட்ட சென்றுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனைவரும் வரிசை கிரமமாகவே இருக்கிறார்கள். ஆனால் இந்த நேரம் அனைவரும் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இதே ஆன்மீக நறுமணத்தில் நம்பர் ஒன் நிலையில் இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தந்தை ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு நினைவு வந்துருச்சு இல்லையா. எப்ப ஆத்மான தன்னை உணர்ந்துட்டோமோ அந்த இறைவனோட நம்ம ஐக்கியம் ஆயிட்டோம்.
அதை தான் சொல்கிறாங்க. எனவே ஆன்மீக நறுமணம் வதனம் வரையிலும் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக நறுமணம் வந்து வதனம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக நறுமணத்தின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? பாபாவின் உறைவிடம் எதன் ஆதாரத்தில் ஆன்மீக நறுமணம் நிரந்தரமாக ஒரே சீராக மற்றும் வெகு தொலைதூரம் வரை பரவுகிறது? ஆன்மீக நறுமணமானது ஆத்மான் தன்னை உணரும் போது நம்ம லௌகீகத்தில் வேலை கர்மத்தை நிலையை அடையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது இல்லையா? அப்போது நம்ம காரிய விவகாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் புத்தியானது எங்கே பகவானோடு இணைஞ்சே இருக்கு இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருந்தாலும் நினைவு இப்போ ஆத்மாவோட பரமாத்மாவோட ஆத்மாவோட நினைவு பரமாத்மாவோட இணைஞ்சே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரபாவத்தை ஏற்படுத்துகிறது. இதன் மூல ஆதாரம் ஆன்மீக உள்ளுணர்வு. நம்ம பக்கத்திலே அப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? இந்த ஆன்மீக உள்ளுணர்வு தான் எப்போதுமே ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா என்ன பண்ணுது? பரமாத்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆத்மான்னு தன்னை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த உணர்வு வரும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஆத்மாவுடன் பேசி கொண்டிருக்கிறது என்பது உள் உணர்வில் இருக்க வேண்டும். ஆத்மா ஆத்மாவை பார்த்து கொண்டிருக்கு, ஆத்மா கூட தான் பேசி கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு, ஆத்மாங்கிற உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். ஆத்மா தான் தனித்தனியான தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது எல்லாமே என்ன, இந்த ஆத்மா தான், அதை தான் சொல்கிறாங்க. நான் ஆத்மா எப்பொழுதும் பரமாத்மாவின் குடிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா பரமாத்மாவின் குடிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆத்மா, என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் பரமாத்மாவின் ஸ்டீமத்திற்கு புறம்பாக இருக்க முடியாது. ஆத்மானு என்னை எப்போ புரிஞ்சுக்கிட்டனோ அப்பயே ஸ்டீமத்தை எப்படி ஒவ்வொரு ஸ்டீமத்தும் புறம்பாக இருக்கவே முடியாது. அப்பப்போ நமக்கு நினைவு வந்துடும். ஏன்னா நம்மளுடைய புத்தி யார் கூட, பரமாத்மாவோட இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் ஆத்மா. என்னை செய்விப்பவர் மேலான சுப்ரீம் பரமாத்மா ஆவார். என்னை செய்விக்கக்கூடியவர் யாரு? மேலான சுப்ரீம், அதாவது பரமாத்மா ஆவார். செய்விப்பவரின் ஆதாரத்தில் நான் கருவி. யார் நம்மளை செய்பவர் செய்விப்பவர் அனைத்துமே பாபா இல்லையா? நாம் வந்து ஒரு கருவி. செய்பவன் நான், செய்பவன் மற்றும் அவர் செய்விப்பவர். அவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், நான் நடந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கட்டளையிடுறது நான் சொல்கிறதெல்லாம் ஆத்மா. ஆத்மா யார் பேச்சு கேட்டேனே? பரமாத்மாவுடைய சொல்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கட்டளையின் போதும் ஆத்மா எனக்காக எண்ணம், சொல் மற்றும் செயலில் எப்பொழுதும் எஜமானன் பாபா ஆஜராக இருக்கிறார். எண்ணம், சொல் மற்றும் செயலில் எப்பொழுதுமே என்ன எஜமானன் பாபா ஆஜராகி இருக்கிறார் அப்படின்ற நினைவு இருக்கு. எனவே எஜமானரின் எதிரில் எப்பொழுதும் ஆத்மா, நான் சரி எஜமானனே என்று இருக்கிறான். நான் வந்து சரி எஜமானன். யார் சொல்றது நமக்கு? பரமாத்மா. எஜமானன் வந்து ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த நினைவு நமக்கு வந்தோடனே சரி எஜமானனே என்று இருக்கிறேன். எதை செய்ய போனாலும் சரி எஜமானே என்று இருக்கிறேன். எப்பொழுதும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவுடன் இணைந்தே இருக்கிறேன். ஆத்மா நான் வந்து பரமாத்மாவுடன் இணைந்தே இருக்கிறேன். நான் சொல்கிறது ஆத்மா, அது பரமாத்மாவுடன் இணைந்தே இருக்கின்றேன் அப்படின்னு சொல். பரமாத்மா, ஆத்மா, நான் இன்றி இருக்க முடியாது. பரமாத்மா வந்து ஆத்மா, நான் இன்றி இருக்க முடியாது. மேலும் நானும் பரமாத்மா இன்றி தனியாக இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வினாடியும் எஜமானரின் கூடவே இருப்பதை அனுபவம் செய்பவர்கள் எப்பொழுதும் ஆன்மீக நறுமணத்தில் அழியாதவர்களாக மற்றும் ஒரே சீரான நிலையில் இருப்பார்கள். அவரின்றி நான் இல்லை, நான் இன்றி அவர் இல்லை. இதே மாதிரியான ஒரு நினைவில் இருக்கும் பொழுது அது ஆன்மீக நறுமணத்தின் அழியாத ஒரு நினைவு சின்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மனம் நிறைந்த ஆன்மீக ரோஜாவின் நம்பர் ஒன் விசேஷமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியானவரின் பார்வையிலும் எப்பொழுதும் பரமாத்மா நிரம்பியிருப்பவராக இருப்பார். எப்போ நாம் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்கும்போது, இந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது பரமாத்மா நிரம்பியவராக இருப்பாராமா? அவர் தந்தையின் பார்வையிலும் தந்தை அவருடைய பார்வையிலும் நிரம்பியவராக இருப்பார். ரெண்டு பேருமே அவ்வளோ ஒரு நஷா ஒரு குஷி ஏற்படும் இல்லையா, அது மாதிரி இருவருக்குமே ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாவிற்கு உடல் மற்றும் உடலின் உலகம் மற்றும் பழைய உடலின் உலகத்தின் பொருட்கள் நபர்களை பார்த்து கொண்டிருந்தாலும், பொருட்கள் நபர்கள் எதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும்
இவருக்கு தென்படாதவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா ஆன்மீக ரோஜாவாக இருக்காங்க, தந்தையோட நினைவு ஃபுல்லுமே தோளத்தில் தான் இங்கே இருக்காங்க, ஆனால் நினைவு ஃபுல்லாக பரமாத்மாவோட இணைஞ்சிருக்கு. எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க, கண்ணை பார்க்கும், காது கேட்கும், ஆனால் புத்தி எங்கே இணைக்கப்பட்டிருக்கும், பரமாத்மாவோட அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு இவர்கள் வந்து யாரை பார்த்தாலும் தென்படாதவர்களாகவே இருப்பார்கள், கண்ணுக்கு புலப்படாத மாதிரியே இருக்கும், எதை பார்த்தாலும் பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் அதான் அவங்க நினைவில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் மூலமாக பேசி கொண்டிருக்கிறேன், ஆனால் ஆத்மாவை பார்க்கிறேன். உடல் மூலமாக நான் பேசிகிட்ருக்கேன், ஆனால் ஆத்மாவை பார்க்கிறேன், ஆத்மாவுடன் பேசுகிறேன். ஏனென்றால் அவருடைய கண்களில் உலகத்தில் எப்பொழுதும் ஆன்மீக உலகம், ஃபரிஷ்டாக்களின் உலகம், தேவதைகளின் உலகம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம எப்போ ஸ்ரீகாலதரிசி அப்படிங்கிற விஷயமே நமக்கு எங்கே வந்தோன்னு தெரிஞ்சுது, பாபாவுடைய அறிமுகம் கிடைச்ச பிறகுதான் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது இல்லையா. எப்பொழுதும் ஆன்மீக சேவையில் இருப்பார்கள், இது மாதிரியான எண்ணம் படைச்சவங்க எப்பொழுதுமே ஆன்மீக சேவையில் தான் இருப்பார்கள். பகலானாலும் இரவானாலும் அவர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதும் ஆன்மீக சேவை. அந்த மாதிரி ஆன்மீக ரோஜாக்களிடம் அனைத்து ஆத்மாக்களும் தன்னை போன்று ஆஸ்திக்கு உரியவர்களாகி விட வேண்டும். அனைத்து ஆத்மாக்களும் தன்னை போன்று ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆகிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக பாவனை எப்பொழுதும் இருக்கிறது. மற்றவர்கள் மற்றத்தின் வசமான ஆத்மாக்களுக்கு தந்தை மூலமாக பிராப்தியாகி இருக்கும் சக்திகளின் சவேகம் கொடுத்து அவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க வேண்டும். இப்போ சொல்கிறாங்க, நாம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், அப்பாவை எல்லாரும் பக்தியில் தேடிக்கிட்டே இருக்காங்களாமா, அவங்களுக்கு நாம் என்ன செய்யணும், தந்தையோட அறிமுகத்தை நாம் நம்ம அப்பா ஆஸ்தி அப்படின்னு முந்தா நேற்று வானியில் கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது மாதிரி அதை புரிஞ்சு நாம் இந்த ஆன்மீக நறுமணத்தை தந்தையோட மகிமையை புரிஞ்சு அவங்களையும் இதை மாதிரி ஆத்மாக்களுக்கு பிராப்தியாகி இருக்கும் நம்மளுடைய சக்தியின் மூலமாக அவங்கள புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய பலகீனங்களையும் மற்றும் குறைகளையும் பார்க்கவே மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஆன்மீக நறுமணத்தில் நிரம்பி இருக்கவங்க யாருடைய பலகீனங்களையும் மற்றும் குறைகளையும் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் தந்தையுடைய அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னால் தாரணை செய்யப்பட்ட குணங்களின் சக்திகளின் சகயோகம் கொடுக்கும் வள்ளலாகுங்கள். குணங்கள் சக்திகள் ஆத்மா அப்படின்னு தன்னை எப்போ உணர ஆரம்பிச்சிட்டோமோ நமக்குள்ள வள்ளலோட குழந்தையாகிறோமா, அப்போ குணங்கள் சக்திகள் சகயோகம் அதாவது கொடுக்கக்கூடிய வள்ளலாக ஆகுங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. பிராமண பரிவாரத்தை பொறுத்தவளையில் சகயோகி மற்ற ஆத்மாக்களுக்காக மகாதானி. இவர் இந்த மாதிரியானவர் என்ற இந்த பாவனையின்றி இவரையும் தந்தைக்கு சமமாக்க வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள குறை சொல்லக்கூடிய தகுதி யாருக்குமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே பகவானுடைய குழந்தை அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால அனைவரையும் பாபாவுக்கு தந்தைக்கு சமமாக ஆக்க வேண்டும் என்ற சுபபாவனை ஆன்மீக ரோஜா மலர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே இதுதான் உயர்ந்த விருப்பமும் ஆகும். அவருடைய யாருடைய விருப்பம், நம்ம தந்தையோட விருப்பமும் இந்த மாதிரியான விருப்பமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனைத்து ஒன்றுமில்லாத துக்கமான அமைதியில்லாத ஆத்மாக்கள் எப்பொழுதும் அமைதியான சுகரூபமான அனைத்தும் நிறைந்தவராகி விட வேண்டும். அவருடைய மனதில் எப்பொழுதுமே உலக மாற்றம் மிக விரைவில் எப்படி ஏற்படும் என்ற எண்ணம்தான் இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கும். இவரைத்தான் ஆன்மீக ரோஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்று மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களின் சேவைக்கான வாய்ப்பு ஆகும். மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் ஒரு மகா வார்த்தையை நினைவு வைத்தார்கள் என்றால் அனைவரும் மகானாவது நம்பர் ஒன் ஆகிவிடுவார்கள். அனைவரும் நம்பர் ஒன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க ரொம்ப கவனம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களின் லட்சியமாக என்ன இருக்கிறது, மகானாக வேண்டும். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதில் ரொம்ப ஸ்பெஷலாக மகாராஷ்டிராவில் உள்ளவங்களெல்லாம் அப்போ சொல்லியிருக்காங்க, தன்னையும் மகானாக்க வேண்டும், உலகையும் மகானாக்க வேண்டும். இதுதான் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது தான் இல்லையா அப்படின்னா அவங்கள பார்த்து கேட்டிருக்காங்க. மேலும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக பார்த்துட்டு வராங்க. மேலும் கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் எப்பொழுதும் நாடகத்தில் கதாநாயகனின் பங்கேற்று செய்வார்கள். கதாநாயகனா அவங்களாம் ஹீரோ பாட்டை தான் எப்பொழுதுமே ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆவதும் கதாநாயகன், ஆக்குவதும் கூட கதாநாயகனாகத்தான். ஆந்திரா என்றால் இருளை அகற்றுபவர்கள், இருளை அகற்றக்கூடியவர்கள் ஆந்திரா ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அனைத்து விதமான இருளையும் அகற்றுபவர்கள். ஆந்திராவில் ஏழ்மையின் இருளும் அதிகம் இருக்கிறது. அப்படி ஏழ்மையை அகற்றி அனைவரையும் நிரம்பியவர்கள் ஆக்க வேண்டும். அனைவரும் திருப்தி படுத்தணும் இல்லையா, அதனால நிரம்பியவர்கள், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அத்தனையும் கிடைக்கும் இல்லையா, அதை தான் அப்படி ஆக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆந்திராவை சேர்ந்தவர்கள் உலகில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்ததாக ஆக்குபவர்கள். உடலின் ஏழ்மையும் இல்லை, பணம் செல்வத்தின் ஏழ்மையும் இல்லை, மற்றும் மனதின் சக்திகளின் ஏழ்மையும் இல்லை. அப்புறம் வேற என்னங்க வேணும், உடல் மனம் செல்வம் மூன்று ஏழ்மையையும் அகற்றுபவர்கள் யாரு, கர்நாடகாக்காரவங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இருளை அகற்றி எப்பொழுதும் வெளிச்சத்தை கொண்டு வருபவர்கள். அப்படி ஆந்திராவை சேர்ந்தவர்கள் மாஸ்டர் ஞானசூரியன். அடுத்ததா ஆந்திராவை சேர்ந்தவர்களை பத்தி சொல்றாங்க. அவர்கள் இங்க மாஸ்டர் ஞானசூரியன் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மதராஸ் அதாவது சென்னை என்றாலே எப்பொழுதும் ராசில் அதாவது நடனத்தில் மூழ்கியிருப்பவர்கள். சம்ஸ்காரத்தை இணைக்கும் நடனம், மேலும் குஷியின் நடனமும் இருக்கிறது. ஆட்டம்தான் அதிகமா இருக்கும் குஷியில, அப்படியே ஆத்மா போதையில மதந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பிறகு ஸ்தூலமாகவும் நடனம் செய்பவர்கள். மத என்றால் மூழ்கி இருப்பதையும் கூறுவது, சந்திப்பு என்றால் பெறுவது. அப்படி பெற்றுவிட்டீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. இறுதியிலோ கண்களின் சந்திப்பு வரை சென்றடைய வேண்டும். கண்களின் சந்திப்பு, கண்கள் மூலயமா தான் திறந்துட்டே தானே நம்ம யோகா செய்யறோம். அப்போ எல்லாமே நமக்கு காட்சியா தெரியும் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. பாப்தாதாவை பொறுத்தளவில் கீழே அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் மேலே அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே முக்கியமானவர்கள், அதாவது விஐபி அப்படின்னு சொல்றாங்க. டீச்சர்களுடன் சந்திப்பு செய்றாங்க. பாப்தாதா அனைத்து பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கும் சேவாதாரிகளை எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார், இதை தெரிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. பாப்தாதா அனைத்து சேவாதாரிகளையும் இப்பொழுது தனக்கு சமமான எப்படி தந்தை காரியம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவதரித்திருக்கிறார். அதே போல் ஒவ்வொரு சேவாதாரியும் சேவைக்காக அவதரித்திருக்கும் அவதாரமாக ஆகிவிட வேண்டும். ஒவ்வொரு சேவாதாரியும் தன்னை அவதாரமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நாடகத்திட்டப்படி ஒரு அவதாரம் இந்த பூமியில் வருகிறார் என்றால் எவ்வளவு மாற்றம் செய்து விடுகிறார். எப்பொழுதுமே ஒரே ஒரு சங்கமேகத்துல மட்டும்தான் வராங்க இல்லையா, எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்து எவ்வளவு ஆத்மாக்களுக்கு புரிய வச்சு அந்த திரிகாலதர்சி மூன்று உலகத்தை பத்தின அருமை ரகசியங்கள் எத்தனையும் புரிய வைக்கிறார் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அவரும் ஆத்மசக்தி உள்ளவர். மேலும் இதுவோ இந்த அளவு பரமாத்மா சக்தி சுரூபமானவர்கள் நாலா புறங்களிலும் அவதாரமாக அவதரித்து விட்டார்கள் என்றால் என்னவாகிவிடும், எல்லாரும் பரமாத்மா பத்தின ரகசியங்களை தெரிஞ்சு அவதாரம் ஆகிட்டாங்கன்னா என்ன ஆகிவிடும் அப்படின்னு கேக்குறாங்க. சுலபமாக மாற்றம் ஆகிவிடும். எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சுலபமாக ஒரு நொடியில மாற்றம் ஆகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தந்தை பிரம்மாவின் உடலை கடனாக எடுக்கிறார், பந்தனத்தில் வருவதில்லை, கடனாக எடுத்து அவருடைய பாட்டை செய்யறாங்க இல்லையா, எப்பொழுது விரும்புகிறாரோ வருகிறார், எப்பொழுது விரும்புகிறாரோ சென்று விடுகிறார். முற்றிலும் பந்தனமற்ற நிலை. எப்ப குழந்தைங்களை பார்க்கணுமோ அப்ப வராரு, எப்ப போகணுமோ உடனே போயிடாரு இல்லையா, அப்ப பந்தனங்கிறது அங்க இல்ல. அதே போல் அனைத்து சேவாதாரி உடலின் சமஸ்காரங்களின் சுபாவத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுது விரும்புகிறீர்களோ, எப்படி விரும்புகிறீர்களோ அந்த மாதிரி சம்ஸ்காரத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரியான சம்ஸ்காரத்தை நாமளும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உடலை நடத்த விரும்புகிறீர்களோ அப்படி நடத்த முடியும். நாம என்ன கட்டளை இடுறோமோ எஜமானன் ஆயிட்டு அப்ப நம்மளுடைய கர்மேந்திரியங்கள்லாம் என்ன செய்யணுமா, கேட்கணும், அப்படி கேட்க மாட்டேங்குது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்ப நம்முடைய சக்தி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லையா. இன்னும் சர்வ சக்திவானுடைய குழந்தை நாம, மாஸ்டர் சர்வ சக்திவான், அவர் கட்டளை தான் ஆஞ்சி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப நம்ம கட்டளையிடும் போது நம்மளுடைய கர்மேந்திரங்களை என்ன பண்ணணும், உடனே கேட்கணும் இல்லையா, அது மாதிரி முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சுபாவத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ அப்படி உருவாக்க முடிய வேண்டும். என்னுடைய சுபாவமே அந்த மாதிரி, நான் என்ன செய்வது என்று அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய சமஸ்காரம், என்னுடைய பந்தனம் என்று அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால்
எப்படி தந்தை முற்றிலும் பந்தனமற்றவராக இருக்கிறார் அதேபோல் பந்தனமற்றவராக இருக்க வேண்டும். சிலர் நாமோ பிறப்பு இறப்பின் சக்கரத்தின் காரணமாக உடலின் பந்தனத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாம் வந்து பிறப்பு இறப்பில் வர்றதால நிச்சயமாக நம்ம பந்தனத்தில் இருக்கோம் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பந்தனமாக என்ன? இப்பொழுதோ உடல் உங்களுடையதே இல்லை, பின்பு உங்களுடைய பந்தனம் என்று எங்கிருந்து வர முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடலே நமக்கு கிடையாது, இதுவுமே நாம் ஒரு ட்ரஸ்டி தானே, அப்படி அந்த நினைவு இருக்கும்போது எப்படி உடல் உனக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுது உடலில் இருந்து கொண்டே இறந்தவர் ஆகிவிட்டார் என்றால் உடல் யாருடையதாக ஆனது? உடல்ல இருந்துட்டு இறந்த மாதிரியான ஒரு யோக நிலைக்கு போகும்போது எப்படி உனக்கு உடல் சொந்தமாகும்? உடல் மனம் பணம் மூன்றையும் அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா அல்லது இரண்டை மட்டும்தான் அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றை செய்யவில்லையா? எப்பொழுது என்னுடைய உடலே இல்லை என்னுடைய மனமே இல்லை என்கிற போது பந்தனம் இருக்க முடியுமா? இது மாதிரி இருக்கும்போது எங்கு பந்தனம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்வது? பல ஜென்மங்களின் சமஸ்காரம், உடலின் கணக்கு வழக்கு என்ற வார்த்தைகள் கூட பலகீனத்தின் வார்த்தைகளாகும். இதெல்லாமே வந்து என்னால் முடியல, என் சம்ஸ்காரத்தில் என்னுடைய ஆத்மாவில் இதே மாதிரி பதிஞ்சிருக்கு, நான் என்ன செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் பலகீனத்தினோட வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது பழைய ஜென்மத்தின் பழைய கணக்கு சங்கமயுகத்தில் முடிவடைந்தது. எப்போ சங்கமயுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதோ, பாபா அறிமுகம் கொடுத்துட்டாங்களோ, அப்பயே நாம் பழைய சம்ஸ்காரங்கள் நமக்கு முடிவடைஞ்சிருச்சு, புதியது தொடங்கப்பட்டது. இப்பொழுது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைந்து விட்டது. பழைய சம்ஸ்காரங்கிறது பழைய பதிவேடே முடிவடைஞ்சு விடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. புதியது தொடங்கப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைந்து விட்டதா அல்லது இதுவரையிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதா? அதை முடிச்சுட்டாங்கன்னு அப்போ சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முடிக்கவில்லையா என்ன? பாப்தா தான் என்ன பார்க்க விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறா? பழைய கணக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, ஆத்மான தன்மையை உணர்ந்துட்டீங்கன்னா புது புருஷாத்தமாக சங்கமயுகத்துக்கு வந்துட்டீங்க இல்லையா, இப்போ புது கணக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை அனைத்து அவதாரங்களும் வெளிப்பட்டு விட்டார்கள் என்றால் உலகத்தில் குழப்பம் ஏற்பட்டு விடும் இல்லையா? அவதாரம் என்றாலே மேலே இருந்து வரக்கூடிய ஆத்மா, யார் ஒரு அவதாரம் எடுக்கிறாங்கன்னா மேலே இருந்து வர்றாங்க. இதெல்லாம் சாதாரண ஆத்மாக்களால் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எப்போ ஆத்மா வந்து அப்பா அருகில் வரும்போது தான் சில விஷயங்கள்லாம் புரியும், அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலவதனத்தின் நிலையில் நிலைத்திருந்து மேலே இருந்து கீழே வந்து விடுங்கள், கீழே இருந்து மேலே செல்லாதீர்கள். நீங்கள் இருப்பதே பரந்தாம வாசி. ஆத்மா சதோபிரதான ஆத்மா, சதோபிரதானமாக இருக்க ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய ஆதி அனாதி சுரூபத்தில் இருங்கள். ஆதி சுரூபம் அனாதி சுரூபம், ஜோதி பிந்து இல்லையா, அதே சுரூபத்தில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியில் நினைவில் இருக்காதீர்கள், இறுதியின் நினைவு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அனாதி ஆதி நிலையில் இருங்கள், பின்பு என்னவாகிவிடும்? தானும் வந்தனமற்றவர், மேலும் யாருக்கு சேவை செய்வதற்கு பொறுப்பாளர் ஆகி இருக்கிறீர்களோ பந்தனமற்றவர்களாகி அவர்களும் விடுவார்கள். இல்லை என்றால் அவர்களும் ஏதாவது பந்தனத்தில் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். சுயம் தன்னை அவதரித்து இருக்கும் ஆத்மா என்று புரிந்து காரியம் செய்யுங்கள். சுயம் தன்னை அவதரித்து இருக்கும் ஆத்மா என்று புரிந்து காரியம் செய்யுங்கள். நான் மேலேருந்து வந்திருக்க ட்ரஸ்டியாக காரியம் செய்ய போகிறேன், இதை செய்பவர் செய்விப்பவர் பரமாத்மா, நான் ஒரு கருவி இல்லையா, அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்பு மற்றவர்களும் உங்களை பின்பற்றி நடப்பார்கள். ஆத்மானு நினைஞ்சி நினைத்து அதை நீங்கள் காரியத்தில் ஈடுபடும் போது மற்ற ஆத்மாக்களும் உங்களை பின்பற்றி நடப்பார்கள். எப்படி சாக்கார பாபாவை பார்த்திருக்கிறீர்கள், என்ன நினைவு இருக்கிறது? தந்தையின் கூடவே நானும் கர்மாத்தியத்து நிலையில் இருக்கிறேன், மேலும் தேவதி நிலையில் குழந்தை பருவத்தில் இருப்பேன். அனாதி ஆதி ரூபம் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது இல்லையா? பாபாவுக்கு அப்படிதானே இருந்தது, பிரம்ம பாபாவுக்கு நினைவில் இருக்கிறது என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பது டீச்சர்களுடன் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்கவே அவசியம் இல்லை. இது மாதிரி நிலையில் இருக்கும்போது டீச்சர்களுடன் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்கவே அவசியம் இல்லை. டீச்சர்களிடம் கேட்பது என்றால் அவர்களை அவமதிப்பது. எனவே பாப்தாதா
அவமதிக்கவோ முடியாது இல்லையா? தந்தைக்கு இருக்கிறீர்கள். பொறுப்பில் இருப்பவர்களாக, பொறுப்பில் இருப்பவரின் அர்த்தமே எப்பொழுதும் செய்பவர் செய்விப்பவரின் நினைவு சுரூபத்தில் இருப்பது. நமக்கு என்னங்க செய்பவர், அவர் என்ன செய்றாரோ அது மாதிரி நான் செய்ய போறேன், அவ்வளவுதான். இந்த நினைவு தான், இதே நினைவு சக்திசாலியான நினைவாகும். இந்த நினைவில் நாம் இருக்கும்போது இதுதான் சக்திசாலியான நினைவு அப்படின்னு சொல்றாங்க. செய்பவன் ஆனால் செய்பவர் செய்விப்பவரின் ஆதாரத்தில் செய்பவன், செய்பவன் நான் தான் செய்கிறேன் ஆனால் செய்பவர் செய்விப்பவரின் ஆதாரத்தில் செய்பவன், யார் செய்விக்கிறாரோ அவரை நான் புரிஞ்சுக்கிட்டு செய்கிறேன், அப்போ நான் ட்ரஸ்டிங்கிறது அங்கே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. பொறுப்பாளர் ஆகியிருக்கிறேன் ஆனால் பொறுப்பாளராக ஆக்கியிருப்பவரை மறக்கக்கூடாது. இதை என்னை செய்ய வச்சது யாரு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நான் என்பது இருக்க வேண்டாம். எப்பொழுதும் பாப்தாதா தான் சொல்லில் மனதில் காரியத்தில் இருக்க வேண்டும். இந்த பாடத்தை உறுதியாக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாப்சமான் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிகளுடன் சந்திப்பு செய்கிறாங்க. அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரையிலும் என்னென்ன உயர்ந்த வழிகளை தந்தை கூறியிருக்கிறாரோ அதே வழிப்படி முழு நாளின் நடவடிக்கைகளை செய்கிறீர்களா? எழுவது, நடப்பது, எப்படி உணவு அருந்துவது, எப்படி காரிய விவகாரத்தை செய்ய வேண்டும், இந்த அனைத்திற்குமாக உயர்ந்த வழி கிடைத்திருக்கிறது. காலையில் அமிர்த வேளையில் எழுந்திருச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு வழிமுறைகள் இருக்கு இல்லையா? ராத்திரி படுக்கிற வரைக்கும் நாம் சாப்பிட்டு வைக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வரைக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நியமப்படி நீங்கள் நடக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உயர்ந்த வழிப்படி ஒவ்வொரு காரியமும் செய்கிறீர்களா? ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டே தன்னுடைய மனநிலை உயர்ந்ததாக இருப்பதற்காக எந்த ஒரு வார்த்தையை எப்பொழுதும் நினைவில் வைக்க வேண்டும், அதாவது ட்ரஸ்டி, இந்த ஒரு வார்த்தையை மறக்கவே கூடாது. ஒருவேளை காரியம் செய்து கொண்டிருக்கும் போது நான் ஒரு ட்ரஸ்டி என்ற நினைவு இருக்கிறது என்றால் மனநிலை உயர்ந்ததாக ஆகிவிடும். காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போது இது என்னுடைய வேலை கிடையாது, நான் ட்ரஸ்டியாகி இதை செய்கிறேன், அவ்வளோதான். இந்த நினைவு இருந்தால் இதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் ட்ரஸ்டியாகி நடந்து கொள்வதனால் முழு சுமையும் தந்தை மேல் வந்து விடுகிறது. நீங்கள் எப்பொழுதும் டபுள் லைட் சுமையற்றவராக ஆகிவிடுகிறீர்கள். நாம் ட்ரஸ்டி அப்படின்னா பார்த்துக்க மட்டும்தான் செய்வோம், செய்ய மட்டும்தான், முழு பொறுப்போம் அவருக்கு தான் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. டபுள் லைட்டாக இருக்கும் காரணத்தினால் மிக உயரமாக தாண்டுதல் செய்ய முடியும். ஒருவேளை குடும்பஸ்தன் என்ற நினைத்தால் நினைத்தீர்கள் என்றால் வால் வந்து விடுகிறது, வால் அதாவது சுமை வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு சுமையும் உங்கள் மேல் வந்து விடுகிறது. சுமையுள்ளவர் உயரம் தாண்டுதல் செய்ய முடியாது. எண்ணங்கள் நமக்கு இதை சுத்தைய ஆரம்பிச்சிடும், அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதிகமாக மூச்சு வாங்கி கொண்டே இருப்பர். ட்ரஸ்டி என்று புரிந்து கொள்வதனால் மனநிலை எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே எப்பொழுதும் ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும் என்ற உயர்ந்த வழியை நினைவில் வையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பாப்தாதா மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் நம்பர் ஒன் ஸ்ரீமத் என்ன கிடைத்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஒன் ஸ்ரீமத் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். முதோ ஸ்ரீமத்தே அதுதான், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதாகும். ஆத்மானு புரிஞ்சாதான் தந்தை பரமாத்மாவை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதல் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மா என்று புரிந்து கொள்வதனால் மட்டும் கூட தந்தையின் சக்தி கிடைக்காது. நினைவு நிலைத்திருக்காததற்கான காரணமே ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வதில்லை. நினைவில் நிலைத்திருத்ததற்கான காரணம் என்ன? நினைவு இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் தந்தையை வந்து நினைவு செய்வதில்லை, ஆத்மான புரிந்து தந்தையை நினைவு செய்வதில்லை, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மாவிற்கு பதிலாக தன்னை சாதாரண உடலில் இருப்பவர் என்று நினைவு செய்கிறீர்கள். தன்னை இந்த உடலுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற நினைவில் நம்ம நினைவு செய்கிறதால தான் அவருடைய நினைவு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நினைவு நிலைத்திருப்பதில்லை. பொதுவாகவே எப்பொழுது இரண்டு பொருட்களை இணைக்கிறார்கள் என்றால் முதலில் அவை இரண்டையும் சமமானதாக ஆக்குவார்கள். ரெண்டு பொருளை மிக்ஸ் பண்ணும்போது ரெண்டுத்தையும் சம அளவு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே ஆத்மா என்று புரிந்து நினைவு செய்தீர்கள் என்றால் நினைவு சுலபமாகிவிடும். ஏனென்றால்
சமமாக ஆகிவிட்டதில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முதல் ஸ்கீமத்தையே நடைமுறையில் எப்பொழுதும் கொண்டு வந்து கொண்டே இருங்கள். இதுதான் முக்கியமான அஸ்திவாரம். எப்பொழுதும் இந்த நினைவில் நாம் இருக்கணும். இதுதான் முக்கியமான முதல் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அஸ்திவாரம் பலகீனமாக இருக்கிறதென்றால் முன்னேற்றும் கலை இருக்க முடியாது, முன்னேறக்கூடிய கலை இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்திவாரமே தாங்க இல்லைனா அப்புறம் பில்டிங் எப்படி இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க. இந்த நேரம் முன்னேறும் கலையில் அடுத்த நேரம் கீழே வந்து விடுவார். ஒரு நேரம் முன்னேற கலையில் இருப்பாங்களாம், அடுத்தது புத்தி சாதாரணமாக வந்துடும் இல்லையா, அப்போ இறங்கும் கலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடு வீட்டிற்கு கூட ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்றால் கட்டியை விடு இழுந்து விழுந்துவிடும். ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் சரியில்லைன்னா அது சீக்கிரமாக இடிஞ்சு விழுந்துடும் இல்லையா. அது போலவே ஒருவேளை அஸ்திவாரம் உறுதியாக இல்லை என்றால் மாயா கீழே இழுத்து கீழே வைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அஸ்திவாரத்தை எப்பொழுதும் உறுதியானதாக ஆக்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சுலபமான விஷயத்தின் மீதும் அடிக்கடி கவனம் இருக்க வேண்டும். ஒருவேளை கவனம் கொடுக்கவில்லை என்றால் சுலபமான விஷயமும் கடினமாகிவிடும். ஈஸியான விஷயம் ஆத்மான புரிஞ்சு பரமாத்மாவை நினைவு பண்ணுங்க. நான் ஒரு உயர்ந்த ஆத்மா, அதை புரிஞ்சாதான் இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அழகாக வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுதும் நானே தான் ஒவ்வொரு கல்பத்திலும் அதிகாரி ஆத்மாவாக இருக்கிறேன். நானே தான் இருந்தேன், நானே தான் இருக்கிறேன், மேலும் நானே தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் இருப்பேன் என்ற இந்த போதை இருக்கிறதா? ஒவ்வொரு கல்பத்திலையும் நான் இப்போ நான் தான் வந்திருக்கேன், எப்பொழுதும் நானே தான் இருந்தேன், கல்பத்திலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நான் அதிகாரியாக இருந்தேன், நானே தான் இருந்தேன், நானே தான் இருக்கிறேன், மேலும் நானே தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் இருப்பேன். இந்த மூணு காலத்தையும் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. சென்ற கல்பத்தின் காட்சிகள் நினைவில் அந்த மாதிரி தெளிவாக வருகிறதா? இன்று பிராமணனாக இருக்கிறேன், நாளை தேவதையாவேன், நானே தான் தேவதையாக இருந்தேன் என்ற இந்த போதை இருக்கிறதா? நான் தான் அது, அதுதான் நான். எவ்வளோ அழகான வாக்கியங்களை பாருங்கள். என்ற இந்த மந்திரம் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறதா? மூணு காலத்தையும் நீங்கள் அடிக்கடி கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? அது மாதிரி கேட்குறாங்க. இந்த ஒரு போதையிலேயே இருந்தீர்கள் என்றால் எப்படி போதையில் அனைத்து விஷயங்களும் மறந்து விடுகிறது, உலகமே மறந்து விடுகிறது? அதே போல் இந்த போதையில் இருப்பதினால் இந்த பழைய உலகமே சுலபமாக மறந்துவிடும். அந்த மாதிரி தன்னுடைய நிலையை அனுபவம் செய்கிறீர்களா? இந்த நினைவில் இருக்கீங்களா நீங்கள்? இது நினைக்கும் போதே எவ்வளோ குஷி ஏற்படுது இல்லையா, அதை தான் கேட்குறாங்க. எனவே இன்று நான் பிராமணன் ஆவேன், நாளை தேவதை ஆவேன் என்ற இந்த போதை எவ்வளவு நேரம் இருந்தது? இதை நினைக்கும் போது அந்த நஷா அந்த குஷியில் உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுது என்று எப்பொழுதும் சோதனை செய்ய சொல்கிறாங்க. எப்பொழுதும் காரிய விவகாரத்தில் செல்கிறீர்கள் என்றாலும் இந்த போதை நிலையிருக்கிறதா, இந்த போதை வந்து நிலைத்திருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க, அல்லது லேசாகி விடுகிறதா? யார் எப்படி இருப்பாரோ அவருக்கு இந்த நினைவு இருக்கும். எப்படி ஜனாதிபதி இருக்கிறார் என்றார், அவர் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தான் ஜனாதிபதி என்பதை மறப்பதில்லை இல்லையா. எனவே நீங்களும் எப்பொழுதும் உங்களுடைய பதவியை நினைவில் வையுங்கள். நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்போ அந்த போதையிலே நம்ம எப்பொழுதும் நிலைச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் எப்பொழுதும் குஷி இருக்கும், போதை இருக்கும், எப்பொழுதும் இந்த போதை ஏறியே இருக்க வேண்டும். நானே தான் தேவதை ஆவேன், இப்பொழுது கூட பிராமணன் உச்சிக்குடுமி நிலையில் இருக்கிறேன். இப்போ கூட நான் உச்சிக்குடுமி நிலையில் இருக்கிறேன்னா தூய்மையான பிராமணன் இல்லையா? பிராமணனோ தேவதைகளையுமே உயர்ந்தவன், பிராமணனுங்கிறவர் தேவதைகளை விட உயர்ந்தவன். ஏன்னா அப்பாவுடைய டைரக்ட் கனெக்ஷன் யாருக்கு இருக்குது? பிராமணனுக்கு தான் இருக்கு இல்லையா. அதனால தான் சொல்கிறாங்க, இந்த போதையோ மாயா எவ்வளவுதான் முறிக்க முயற்சி செய்தாலும் முறிக்க முடியாது. மாயா எப்பொழுது வருகிறது என்றால் எப்பொழுது அவரை தனிமையாக்கி விடுகிறதோ அப்பொழுது வருகிறது, தந்தையிடமிருந்து பிரித்து விடுகிறது. கொள்ளையடிப்பவர்கள் கூட தனிமையாக்கி பிறகு தாக்குவார்கள் இல்லையா. கொள்ளையடிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, முதல்ல தனியாக்கிடுவாங்க, அப்புறம் பிளான் பண்ணி கரெக்டாக காய்நகர்த்தி செஞ்சுடுவாங்க இல்லையா. எனவே எப்பொழுதும் இணைந்தவராக இருங்கள், ஒரு பொழுதும் தனியாக ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மற்றும் என்னுடைய பாபா என்ற இந்த நினைவில் இருங்கள். இந்த நினைவிலே தான் இருக்கணும், நான் மற்றும் என்னுடைய பாபா என்ற இந்த நினைவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அனைவரும் தன்னை மகான் பாக்கியசாலி என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? தன்னை அனைவரும் மகான், நான் பாக்கியசாலி ஆத்மா, நான் அதிர்ஷ்டசாலி ஆத்மா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? பாருங்கள், வரதான பூமியில் வரதானங்களினால் பையை நிரப்புவதற்காக வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம். எல்லாருக்குமா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு? எல்லாருக்கும் கிடைக்க வைங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி பாக்கியம் உலகத்தில் எத்தனை ஆத்மாக்களுக்கு இருக்கிறது? கோடியில் சிலருக்கு, அந்த சிலரிலும் சிலருக்கு. எனவே இதுவரை கோடியிலும் சிலர், மேலும் சிலரிலும் சில ஆத்மா என்று கேட்டே வந்தோம், வர்ணனை செய்து வந்தோம். அது நானே தான் என்ற இந்த குஷியை எப்பொழுதும் வையுங்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு மேசில் இருக்குது பாருங்க, எவ்வளவு குஷி இருக்கிறது. எப்பொழுதும் இந்த குஷியிலேயே ஆகா என்னுடைய பாக்கியமே என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் இருங்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். மேலும் இந்த பாடலின் கூடவே குஷியில் ஆடிக்கொண்டே இருங்கள். ஆகா என்னுடைய பாக்கியமே, மேலும் ஆகா என்னுடைய பாபா என்ற இந்த பாடலை பாட தெரியும் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆகா எனது பாக்கியமே, ஆக உன் அன்பு கிடைத்ததே அப்படின்னு பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகா நாடகம், ஆகா என்ற இந்த பாடலையும் பாடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். தந்தையோ எப்பொழுதும் ஒவ்வொரு குழந்தையும் அன்பான குழந்தை என்றுதான் கூறுகிறார். அப்படி அன்பான குழந்தையாகவும் இருக்கிறீர்கள் என்றால் அதிர்ஷ்டமான குழந்தையாகவும் இருக்கிறீர்கள். ஒருபொழுதும் தன்னை சாதாரணமாக நினைக்காதீர்கள். நீங்கள் மிக உயர்ந்தவர்கள், பகவான் உங்களுடையவர் ஆகிவிட்டார் என்றால் வேறு என்ன வேண்டும்? நம்மளை கண்டுபிடிச்சி காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளேன்னு கேட்கறது யாரு, சொல்றது யாரு? அவங்க தானே. அப்புறம் உங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. எப்பொழுது விதையை தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள் என்றால் மரமே வந்து விட்டது, அதுதான் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே எப்பொழுதும் இந்த குஷியிலே இருங்கள். உங்களுடைய குஷியை பார்த்து மற்றவர்களும் குஷியில் ஆடிக்கொண்டே இருப்பார்கள். நல்லது. இன்னைக்கு அப்ப வரதான சொல்றாங்க, தன்னுடைய சுயஸ்வரூபம் மற்றும் சுய தேசத்தின் சுய கௌரவத்தில் நிலைத்திருக்கக்கூடிய மாஸ்டர் விடுபட்டவர் ஆகுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பந்தனத்தில், அதாவது கட்டுப்பாடு வசமாகி இருக்கிறார். சிலர் உடலின் துக்கத்தின் வசமாகி இருக்கிறார், சிலர் உறவின், சிலர் விருப்பங்களின், சிலர் தன்னுடைய துக்கம் கொடுக்கும் சுபாவம் சம்ஸ்காரத்தின், சிலர் பிரபுவை அடைவது கிடைக்காத காரணத்தின் அழைப்பது கதறுவது துக்கத்தின் வசமாகி இருக்கிறார்கள். அந்த மாதிரி துக்கம் மற்றும் அமைதியின் வசமான ஆத்மாக்கள் தன்னை விடுவிக்க விரும்புகிறார்கள் என்றால் அவர்களை துக்கம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து விடுவிப்பதற்காக தன்னுடைய சுய சொரூபம் மற்றும் சுய தேசத்தின் சுய கௌரவத்தில் நிலைத்திருந்து இரக்க மனமுடையவராகி மாஸ்டர் விடுவிப்பவர் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் எந்த மாதிரி இருந்தாலும் அவங்களெல்லாம் விடுவிக்கக்கூடிய மாஸ்டர் விடுவிப்பவர் ஆகுங்கள், அவங்க கஷ்டத்தெல்லாம் போக்கக்கூடியவங்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லோகன், எப்பொழுதும் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக ஒரே சீரான நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். அச்சா, ஓம் சாந்தி. கோடான கோடி நன்றிகள் பாபா.
பாவ்னா பூரண் கரோ.
கொண்டிருந்தார்.